தானியங்கி மெட்ரோ ரயில் சிக்னல் அமைக்க ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, முழு விவரம் என்ன? வணக்கம். ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் இயக்க ₹1,620 crore மதிப்பில் அதிநவீன சிக்னல் ரயில் இயக்க கட்டுப்பாடு பணிக்காக தற்போது ஒப்பந்தமாகி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பினை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணி நிறைவின் போது ஓட்டுநர் இல்லா தானியங்கி மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்காக ஒப்பந்த புள்ளிகள் முன்பிருந்தே போடப்பட்டிருந்தது. அதற்கான அதிகாரப்பூர்வ அந்த ஒப்பந்தமானது தற்போது போடப்பட்டிருக்கிறது. அதற்கான மிக முக்கிய தேவையான சிக்னல் ரயில் இயக்க கட்டுப்பாடு காணொலி மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு நிறைந்த அதிநவீன தொழில்நுட்பம் அவசியமாகிறது. இந்த அதிநவீன தொழில்நுட்ப பணிக்காக ₹1,620 crore நிதி மதிப்பில் பணி மேற்கொள்ளப்படும். இதற்காக ஹிட்டாச்சி ரயில் எஸ்டிஎஸ் எஸ்பிஏ மற்றும் ஹிட்டாச்சி ரயில் எஸ்டிஎஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகிய கூட்டமைப்பிடம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்போது அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. இது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது என்னவென்றால், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ₹1,620 crore மதிப்பிலான சமிக்கை ரயில் கட்டுப்பாடு மற்றும் காணொலி மேலாண்மை அமைப்பினை வடிவமைத்து உற்பத்தி செய்து நிறுவி சோதித்து செயல்படுத்துதல் குறித்த ஒப்பந்த புள்ளியை ஹிட்டாச்சி ரயில் எஸ்டிஎஸ் எஸ்பிஏ மற்றும் ஹிட்டாச்சி ரயிலில் எஸ்டிஎஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட்டமைப்புக்கு அளித்துள்ளது. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு அடிப்படையிலான ரயில் கட்டுப்பாட்டு அமைப்பு ரயிலை இயக்க ஓட்டுநர் தேவையின்றி தானாகவே இயங்க இந்த சிஸ்டம் என்பது வழிவகுக்கிறது. இந்த சிறப்பான அமைப்பு பன்னாட்டு தரங்களின் அடிப்படையில் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அளவு 4-ன்படி உயரிய பாதுகாப்பு அளவினை கொண்ட தன்னிச்சையான பாதுகாப்பு மதிப்பீட்டை குழுவால் சான்றளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் இல்லா பயணிகள் ரயிலை இயக்குவதற்கான இந்த அமைப்பு பல்வேறு பாதுகாப்பு அளவீடுகளின்படி சோதனை மையத்தில் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், வெற்றிகரமாக பரிசோதனைகளுக்கு பின்னர் ரயில் கட்டுப்பாட்டு அமைப்பு தள பரிசோதனை மற்றும் இதர அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்படும், இறுதியாக செயல்படுத்துதல் மற்றும் பணிகளுடன் இயக்குதல் குறித்து மெட்ரோ ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி வழங்குவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்தபட்ச இடைவெளியான இந்த 1:30 ஆளில்லாமல் தானியங்கி முறையில் ரயில்களை இயக்கவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டல் இல்லாமல் ரயிலை தானியங்கி அடிப்படையில் இயக்கப்படுவதோடு அல்லாமல் பணிமனைக்குள் ரயில்கள் வந்து செல்வதும் நடைமேடை தடுப்பு கதவுகளின் செயல்பாடு பயணிகளுக்கான தகவல் மற்றும் காட்சி அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் எனவும் பல்வேறு அந்த புதிய அம்சங்கள் நிறைந்த இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ₹1,620 crore இந்த ஆளில்லா தானியங்கி மெட்ரோ ரயில்களை கட்டுப்பாடு பணிக்காக தற்போது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.